விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. பல வருடங்களுக்கு முன்பு ரிச்சர்ட் என்னும் அரசன் இங்கிலாந்து தேசத்தை ஆண்டு வந்தான். அவருக்கு ஒரு அழகிய பெண் இருக்கிறாள். பெயர் மெய்ட் மரியான். ஒரு சமயம் ரிச்சர்ட் போருக்கு செல்ல வேண்டியதாயிற்று. ஆதலால் அவரது தம்பி இளவரசர் ஜானை நாட்டை பார்த்துக் கொள்ளும்படி சொல்லி செல்கிறார். ஆனால் ஜானோ இரக்கமற்றவன். மக்களிடம் அதிக வரிப்பணம் வசூலிப்பான். ஆதலால் மக்கள் பெரிதும் அவதிப்பட்டனர். இந்த அநியாயத்தை தட்டி கேட்டு பதிலடி கொடுக்க, மக்களின் வறுமை நிலையை போக்க, இருப்பவர்களிடம் இருந்து கொள்ளையடித்து இல்லாதவர்களிடம் கொடுப்பான். அவன்தான் ஷெர்வுட் காட்டில் பிறந்த ராபின் ஹுட். அன்றொரு நாள், லிட்டில் ஜான், நம் காட்டு வழியாக அரசாங்க வரி பணமும் இளவரசியும் வருவார்கள் என்று ராபின்வுட் நமக்கு அறிவித்துள்ளார். அது மட்டுமில்லை, இதுதான் களவு செய்வதற்கு தக்க சமயம். அதனால் அனைவரும் தயாராகுங்கள் என்று கூறியுள்ளார். சரி, அப்படியா? ராபின்வுட் எங்கே? அதோ என்ன சொல்கிறாய்? கொஞ்சம் அங்கே பார். யார் அவர்கள்? உங்கள் அரசாங்கத்தால் பாதிக்கப்பட்டவர்கள். என்ன சொல்கிறாய்? ஆம், உங்கள் அரசாங்கம் வரி என்னும் பெயரில் இவர்களின் இரத்தத்தை உரிகிறார்கள். வாங்கும் சம்பளத்தை விட இவர்கள் கட்டும் வரிதான் அதிகம். ஆதலால் உண்ண உணவில்லாமல், இருக்க இடமில்லாமல் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறார்கள். இவர்களுக்கு உதவி செய்வது தவறா? அவர்கள் பணத்தை அவர்களிடமே திருப்பி தருவது களவா? சொல். இல்லை, இல்லை. அது மட்டுமில்லை, நாங்கள் அனைவரும் உன் தந்தை, அதாவது அரசர் ரிச்சர்ட்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். அவர் வந்தால்தான் இளவரசன் ஜானின் அநியாயத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். நீ மிகவும் வித்தியாசமானவன். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உன் உயிரை மக்களுக்காக பணயம் வைக்கிறாயே, நீ மிகவும் உயர்ந்தவன். நீ செய்யும் காரியங்களால் உன்மேல் எனக்கு சிறிய அன்பு ஏற்படுகிறது. என்ன சொல்கிறாய்? நான் உங்களை விரும்புகிறேன். கொடி
இளவரசே, நம் வரி பணத்தை ஷெருவுட் காட்டில் இருக்கும் ராபின்வுட் களவாணிவிட்டான். அது மட்டுமில்லாமல் நமது இளவரசி அவனிடம் காதல் கொண்டுள்ளார். அப்படியா? உடனே அவனை கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். அவனை பிடிப்பது அவ்வளவு சுலபம் இல்லை. ஆனால் அவனை பிடிப்பதற்கு ஒரு வழி இருக்கிறது. என்ன? அவன் வில்வித்தையில் கை தேர்ந்தவன். ஆதலால் அம்பு எய்தும் போட்டியை நடத்துங்கள். மற்றும் தங்க அம்பை இளவரசின் கையால் பரிசாக தரப்படும் என்று கூறுங்கள். சரி, அப்படியாகட்டும். அம்பு எய்தும் போட்டி தொடங்குகிறது. முதல் போட்டியாளர், ஆரம்பியுங்கள். இரண்டாவது போட்டியாளர், மூன்றாவது போட்டியாளர். அற்புதம்! ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் நான்காவது போட்டியாளர், மூன்றாவது போட்டியாளர் வெல்வாரா? ஆரம்பியுங்கள். பிரமாதம், அற்புதம், சாதனை! வெற்றி பெற்றது நான்காவது போட்டியாளர். இவன் தான் ராபின்வுட் அரசே. மாறு வேடத்தில் வந்திருக்கிறான். அவனை கைது செய்யுங்கள். பரவாயில்லையே, நத்தையைப் போல மக்களின் ரத்தத்தை தான் உரிவா என்று நினைத்தேன். உனக்கு நரியைப் போல தந்திரமும் செய்ய தெரியும் போல. என்ன ஆணவம்! நிறுத்துங்கள். அரசே, அரசே, பாருங்கள், நீங்கள் இல்லாத சமயம் என்னை கொண்டு அரசனாக ஆசைப்படுகிறான். சீ, துரோகி! அது அவன் இல்லை, நீதான். இவனை சிறைப்பிடியுங்கள். அரசே, என்னை விட சொல்லுங்கள். அரசே, அரசே! ராபின்ஹுட், என் நாட்டு மக்களை காப்பாற்றியதற்கு நன்றி. அரசே, நன்றி எதற்கு? இது என் கடமை. சரி, நான் என் காட்டுக்கு செல்கிறேன். உத்தரவிடுங்கள். எங்கே தனியாக செல்கிறாய்? என் மகளையும் அழைத்துச் செல். அரசே, எனக்கு எல்லாம் தெரியும். ராபின்ஹுட் மானவேந்தர், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு உங்களோட கான்செப்ட். ராபின்ஹுட்டுக்கே ஒரு லவ் பண்ணி சேர்த்து வச்சிட்டீங்க ராபின்ஹுட்டை. ஆனால் பொண்ணை பெத்த, அழகான பொண்ணை பெத்த ஒவ்வொரு அப்போட நம்ம அரசர் மாதிரி இருந்தால் ஒரு ஒரு பையனுக்கும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் வாழ்க்கை. இல்லை, பரவாயில்ல, விடுங்க. ராபின்ஹுட்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு பிரசன்னா மாஸ்டர்? மானவேந்தர் மாஸ்டர், நைஸ் ஆக்ட், லைக் நைஸ் காமெடி, ஹியூமர் எல்லாமே இருந்துச்சு. வெல் ப்ரெசன்டெட், நைஸ். என்ன சொல்கிறது, அதுலேயே ஒரு கதை, அந்த ஒரு ஸ்டோரி டெல்லிங், அந்த ஆரோ காம்படிஷன் எல்லாமே வாஸ் குட். பட் நீ இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் கம் வித் த பேங்க். அம்மிகா மேடம் சொல்லுங்கள். மானவேந்தர், நானும் ஃபீல் பண்ணது அதுதான். அதுவும் யூஸ்வலி வந்து பிகினிங் கொஞ்சம் அப்படி கம்மியாக வந்தாலும் எல்லாருமே நீங்களும் சரி எல்லாருமே அந்த ஃபினிஷிங் பிரமாதமாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்து முடிக்கிற அந்த ஸ்டேஜ் தான் நம்ம மனசில் நிற்கிறது. பிகினிங் இல்லை, பிகினிங்கை விட பார்த்து முடிய போகிற அந்த ஸ்டேஜ் தான் நம்ம மனசில் நிற்கிறோம். அந்த அங்கே வரும்போது ரொம்ப டயர்டாயிட்டிங்களோ போல இருக்கு, அதான் நான் ஃபீல் பண்ணேன். பட் அந்த ராபின்ஹுட் கெட்டப்புக்கெல்லாம் உங்கள் பர்சனாலிட்டி எல்லாம் நல்லா இருந்தது. இட் வாஸ் வெரி நைஸ். அவங்க சொன்ன மாதிரி அவங்க சொன்னதையெல்லாம் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு அடுத்த வாட்டி அப்படி வாங்க.
ஓகே ஆல் தி பெஸ்ட். ஓகே சோ ராபின் ஹூட்டோட ஸ்கோர்ஸ் என்னன்னு பாப்போம். ஜட்ஜஸ் உங்க ஸ்கோர்ஸ் ஃபார் ராபின் ஹூட். அமிகா மேடம், ரெண்டு ஜட்ஜுமே ஒரே ஸ்கோர் தான், அது என்ன ஸ்கோர்?